Hey guys, welcome to Majaako. Okay, some channel subscribe naam patta marakam subscribe panni support pannu guys. Okay, ni video start pannidalama. Okay, rom naal kadichu vara nama video potu rom naal kadichu. Aama, idu rom naal kadichu dhaan potrukom nama server kitta 3 4 naal mela aidichu. நம்ம சர்வர் வீடியோ போட்டு ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அது முடிக்க முடியல கேஸ் ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடும் போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தேன். பட் அது ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. நான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக போட தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் சீக்கிரமாக போட முடியல. இன்னும் அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இன்னும் எத்தனை நாள் போகும்னு எனக்கே தெரியல கேஸ் ஓகேங்களா. ஸோ இருந்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போகிறோன்னு சொல்லிட்டு, அதுவும் என்னால் பண்ண முடியல. அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் பக்கமே என்னால் போக முடியல. ரொம்ப 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 அதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ மைண்ட் கிராஃப்ட்லாம் வீடியோஸ்லாம் நான் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் எனக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேங்க ஓகேங்களா. சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோ டேமிங் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஒமேகா மோடு கான்செப்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டைனோ பிடிக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிபிள் செஞ்சு நார்மலாக பிடிப்போம். அதுக்கப்புறமேட்டு அந்த டைனோட எக்கு அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கட்ட டைனோஸை பிடிக்கணும். ஸோ அந்த டைனோஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அதுக்கப்புறம் அடுத்த கட்ட டைனோஸை பிடிக்கணும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒமேகா மோடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு டைனோவை பிடிச்சிட்டு அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த கட்ட டைனோஸ்லாம் வந்து பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கிபிள் செஞ்சுட்டு, ஸோ பேசிக் டைனோஸை எல்லாத்தையும் பிடிக்க போகிறேங்க ஓகேங்களா. ஸோ எல்லா டைனோஸையும் பிடிச்சிட்டு அதோட எக் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த கட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டைப் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டைப் டைனோஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறோம். அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் ஆல்ஃபா டைப் இருக்கும். ஸோ ஆல்ஃபா டைப் எல்லாத்தையும் பிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் டைனோ வந்து இல்லை டைம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. கடைசி கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா டைப்பு, அப்புறம் லக்கி டைப்பு, இது மாதிரி நிறைய பங்கமான டைனோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போக போக தான் பார்க்க முடியும் ஓகேங்களா. சரி ஓகேஸ், நம்ம வந்து இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக் கேபிள்லாம் செய்யணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டை வந்து உங்களுக்கு காட்டல கைஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட வீடு. ஸோ பங்கமாக ஐயோ நிலவில் வச்சுரா, இதை இன்னும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நான் வீடு கட்டும் போது இப்படி தான் கேஸ் அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் கேஸ் நம்மளோட நியூ வீடு ஓகேவா. ஸோ மேலே கொஞ்சம் கிளிஜ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து வீடு கட்டிட்டோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பங்க் ஸ்டைல்லே வீடு கட்டியாச்சு ஓகேங்களா. ஃபுல்லாகவே காப்பர் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஸ்டீம் பங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டீம் பங்கில் இருக்க அதில் இருக்க ரிசோர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த வீடே பில்ட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 ஃப்ளோர் தான் கேஸ் கட்டியிருக்கேன் ஓகேங்களா. இதுக்கப்புறமேட்டு மேலே மேலே கட்டிட்டுருக்கணும். ஸோ எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் சிம்பிளாக கட்டி வச்சிட்டேன் ஓகே. ஸோ இதுதான் போகிற வழி. அப்படி போனால் ஸ்லைடிங் டோர் டக்குன்னு இப்படி திறக்கும் ஓகேவா. ஸோ இது பொருட்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் காப்பர் ஃபோர்ஜு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபோர்ஜு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெட்டலில் எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். ஒரு வாட்டி மெட்டலை போட்டோம் அப்படின்னா பங்கமாக கிடைக்கும் ஓகே. அப்படியே மேலே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம மேலே இன்னும் இந்த ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே. ஸோ இது நம்மளோட பால்கனி. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சில பொருட்கள்லாம் வைக்கணும். இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வைப்போம். இதை ஆக்சுவலி நான் ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கேன் ஓகே. அதை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் கட்டணும். ஸோ இது மேலே வரையும் கொண்டுட்டு போனோம். இங்கே கட்டி அந்த ஷிப்பு வரைக்கும் நான் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். சரி ஓகே, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிபிள் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கிபிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குமே கிபிள் மேக்கர் ஒர்க்கு ஓகே. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பேசிக் லெவல் கிபிள்ஸ் எல்லாம் மட்டும்தான் கைஸ் நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கிபிள்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸ் வேணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிபிள் மட்டும் நம்ம செய்வோம் ஓகேவா. ஸோ இந்த கிபிள்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நம்மளால் எத்தனை டைனோஸ் பிடிக்க முடியுமோ அத்தனை டைனோஸை பிடிச்சிட்டு மீதி இருக்க டைனோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு பிடிக்கலாம் கைஸ் ஓகேவா. இருங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா சோலியும் தீன் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடறேன். எல்லா சோலியும் போட்டேன், சோல் பாலும் சேர்த்து உள்ளே போட்டேன்.
அப்புறமேட்டு இதுக்குள்ள எசன்ஸும் உள்ள விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எசன்ஸையும் தீக்குள்ள போட்டுறேன். இதுக்கு ரெண்டு போட்டுட்டேன். எக்கு பொண்ணும் ராமைட்டு போட்டுடுறேன். எக்கு 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 கோசில் எக்கு எவ்வளோ கிடக்குது பாருங்க. இப்போ கோசில் முட்டை விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாராயிட்டாங்க கைஸ். முட்டை இப்போ அந்த அளவுக்கு ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட்லாம் தான் ஊறப்பட்ட ரேட்டு கொடுத்துட்டு இருந்தான், இப்போ எல்லாமே கம்மி கம்மி ரேட்டு கொடுத்துட்ருக்கான். மேஜோபெரிஸ், ஓகே மேஜோபெரிஸ் சுத்தம் மேஜோபெரிஸ் இல்லையா? மேஜோபெரிஸ் எங்கேயோ வச்சனே. ஆமாங்க கைஸ், நான் புது வீடு கட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜோபெரிஸ் எல்லாத்தையும் திக் கடாச்சிட்டேன். சரிங்க, சரி ஓகே. இப்போ கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே நிறைய இது இருக்குது. இலப்போ இருக்கானே ஆல்ஃபா மித்திகளுக்கு. ஓகே வேணாம், நம்ம இந்த சைடு போவோம். அவன் பயங்கரமாக அடிப்பான், ஆனால் நம்ம இந்த சைடு போய்ட்டு கலெக்ட் பண்ணும். கம்மியாக கலெக்ட் ஆகுது, இது கொஞ்சம் நல்லா கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆ இது சும்மா பங்கமாக கலெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இப்போ எத்தனை மேஜர் பெரிஸ் இருக்குது? கிட்டத்தட்ட 300 இருக்குது. ஒவ்வொருத்தரும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு கேபிள் தான் இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணுறோம். ஏய் என்ன இதில் ஒன்றுத்துலேயே ரெண்டு செய்ய முடியுது? சம்மனர் கேபிளு, ரேஜ் கேபிளு, ஓகே கார்டியன் எத்தனல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது எது வந்திருக்கோ எல்லா கேபிளையும் இப்போ நான் செய்யப்படுறேன். ரிசோர்ஸ் கேபிள் இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே. ஓகே, நம்ம மொத்தம் இத்தனை 11 கேபிளுக்கு மேலே எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி 11 டைனோ வந்து முடிஞ்சால் பிடிக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் டைப்பில் தான் பிடிக்க முடியும். ஸோ ஃபீமேலில் பிடிச்சா பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து அது போடும், ஓகேவா? நம்ம வந்து பெருமல் ஃபேர் விளாடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருமல் ஃபேரோட அதே கான்செப்ட் தான். பெருமல் ஃபேரில் எப்படின்னா நார்மல் டூடு பிடிப்போம், அப்புறம் டாக்ஸிக் கேபிள் செய்வோம். ஸோ டாக்ஸிக் கேபிள் செஞ்சுட்டு ஆல்ஃபா பிடிப்போம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் டைனோஸை பிடிக்கணும். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் அடுத்த வெர்ஷன் வந்து பிடிக்கணும், அதை வச்சு அதுக்கு அடுத்த வெர்ஷன் பிடிக்கணும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி கான்செப்டில் இது ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனோ டேமிங் பண்ண கிளம்பிடுவோம். அர்ஜென்டாவிஸ், நான் ஓகே நான் அர்ஜென்டாவிஸில் போகிறேன். ஓகே, நம்ம வேட்டைகளை வந்து இந்த சைட்லேருந்தே ஆரம்பிப்போம். லக்கி கேபிள் கொடுத்தா போதுன்றான். பீட்டா சோல் பாரசோசாரஸ் மேல் வெர்ஷன் தேவையே கிடையாது, நம்மளுக்கு வந்து ஃபீமேல் வெர்ஷன் தான் தேவை. பீட்டா எத்தனை கேபிள் வேலைக்கு ஆகாது, நம்மகிட்ட பீட்டா கிடையாது, ப்ரைம் கிடையாது. டூடூஸ் அன்ஸ்டேபிள் கேபிள், ஐயோ இந்த கப்பி தாங்க சில வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கான், செம்ம கடுப்பாக இருக்குது அவன். பேசாம டூடூஸ் எதாவது பிடிப்பான். மேவிங் கார்டியன் கேபிள் இருக்கு. ஸோ கார்டியன் கேபிள் மேவிங் பிடிக்கலாமா? வேணாம் விடுங்க, ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு மேவிங் இருக்கு. அல்டிமேட் மித்திக்கல் கேபிள், ஓகே. இன்னும் நம்ம அல்டிமேட் பக்கம்லாம் போகல. ஸோ அல்டிமேட் பக்கம்லாம் ஒன்றும் போனால் தான் அதெல்லாம் தெரியும். சீக்கிரண்டா ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டுபிடி, நானும் சுற்றிட்டு இருக்கேன், எதுவுமே நல்லதாக மாட்டான் மாட்டான்றான். பிடிக்கிறது ரேஞ்சு பீட்டா ரேஞ்சு பீட்டா எத்தனை? ஸோ எல்லாமே இங்கே பீட்டா டைப் தான் இருக்குது. இங்கே எவனோ பால் விட்டுட்ருக்கான், லைட்னிங் காஸ்மிக்கு, காஸ்மிக்கு ஒன்று இருக்குது, ஆன்டி மேட்டர், ஓகே. அதில் இருக்க ஒரு டிலப்பாக ஒத்துக்கிடலாங்க. இந்த ப்ளூ கலர் ஆன்டி மேட்டர் இருக்காம பாருங்க, இவனை தூக்கிடுவோம். ஓகே, ஒரு அடி விழுந்துடுத்து. இவனுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கேபிள் கொடுக்கணும். ஐயோ அங்கன்னா வெடிச்சு செதறானுங்க. ஐயோ ராகுலம் 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 வந்துருச்சு, சமன் பண்ணிட்டேன். சமணர் இருக்கான் போல.
இது டேம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். அல்டிமேட் எத்தனை நாள் கிபிலா? அது டேம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க இந்த சைடு. ஐயோ, என்கிட்ட வந்து கிரேகன் கூட இல்லை. ஓகே, டேம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைனோ அப்படியே தட்டி தூக்கிட்டு போவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டைனோ ஒன்று பிடிச்சாச்சு. இது மூலயமா நம்ம வந்து நிறைய எக் எடுக்கலாம். ஓகே, சமணர் கிபில் மேலா? அச்சா, இதுவே ஃபீமேல இருந்தானா தட்டி தூக்கலாம். ப்ரைமு எத்தனல் கிபில்? ஓகே, எல்லாம் மேல் விஷனில் தான் இருக்குது. டே ஃபீமேல் விஷனில் யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாம் மேல் விஷனில் தான் காட்டுது. சரி இருங்க, அந்த சைடு போவோம். கார்டியன் கிபில் இவனுக்கு ரெண்டு வேணுமாம்மா. ஓ, பச்சு 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 பச்சு. ஐயோ, என்ன டேமேஜ் உள்ளே கொடுக்குறான். ஓடு. கார்டியன் கிபில் ரெண்டா? ஓகே, என்கிட்ட கார்டியன் கிபில் இருக்கு. மெக்னோசாரஸ் முட்டை போடுவான் தான். பிடிச்சிடலாமா? இருங்க, சார் கூட சண்டை போட்டுட்ருக்கான். இருங்க பார்ப்போம். 32,000 காய்ஸ் இவனுக்கு லைஃபு. சூப்பராக இருக்கும் இவனை பிடிச்சா. இந்த சைடு அலோசாரஸ் வேற இருக்கு. சரி ஓகே, வேணாம், எப்படியும் இது பிடிக்க முடியாது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலோசாரஸ் ஒன்று சுற்றிட்டுருக்கு. அலோசாரஸை போட்டாங்க காய்ஸ் அவனுங்க. அலோசாரஸ் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஆங்கி ஒன்று சுற்றிட்டுருக்கு. ஏறுங்க, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இந்த ஹாங்கி மயங்க போட வச்சுட்டு அவனை ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடுவோம். ஹாங்கி, ஓகே, ஹாங்கி அடிச்சிட்டேன். கைஸ், ஹாங்கி வேறு லெவல் போலியா? ஐயோ, வேணாம், நான் இவனை ஃபஸ்ட்டு மயங்க போட வச்சிட்றேன். இவனுக்கு டார்பர் ஏறலையே. ஓய், போச்சு. இவனுக்கு வேறு மாதிரி டார்பர் ஏற்றணும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஏற்றிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ இவனை அப்படியே டீலில் விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, பெரிய சம்பவம் ஒன்று ஆகிடுச்சு. மறுபடியும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இதில் நம்மளோட அர்ஜென்டாவிஸ் எல்லாம் செத்து போச்சு, நம்மளும் செத்து போயிட்டோம். ஸோ லூட் ரெக்கவரி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூட்ஸ்லாம் வந்து திருப்பி எடுத்துட்டோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் அர்ஜென்டாவிஸுக்கு அந்த இது இல்லை நினைக்கிறேன். ஸோ அர்ஜென்டாவிஸ் செத்து போச்சு. ஓகே, அடிக்கடி இது தாங்க இஸ் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. கட்டுப்பார், இது ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால். ஓகே, ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபைல் மட்டும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ மட்டும் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இருந்த ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஃபுல்லாக போயிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பெருசாக எந்த டைனோவும் பிடிச்சிருக்க மாட்டேன். ஒரே ஒரு டோடி கிராஸை மட்டும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், அதுவும் சொதப்பி விட்டது. சரி கைஸ், நம்ம இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ என்ன அர்ஜென்டாவிஸு? ஸோ இதுவும் மேவிங்கு சரி, இந்த மோசசாரஸை பிடிச்சதும் சரி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் பிடிச்சிது. ஸோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த வீடியோவெலாம் போட முடியாமல் போயிடுச்சு கேஸ். பாருங்க, சைடு அதை சுத்தினால நம்ம எவ்வளோ சோல் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ சோல் கிடச்சும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டைனோ தான் பிடிச்சிருப்போம். காஸ்மிக் டைனோ பிடிச்சாச்சு. இந்த இடத்துல ட்ரைக்கு ஒன்று இருக்குது கைஸ். எலமெண்டல் கிபில் ரெண்டு கேட்குது. ஸோ ஃபீமேல் தான். ஓகே, நம்மளுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் தான். நம்ம வந்து எலமெண்டல் கிபில் இருக்கா? ஓகே, ரெண்டு இருக்குது. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரைக்கை தட்டி தூக்கும். ஏன்னா இந்த ஃபீமேல் ட்ரைக்கு தான் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நான் எங்கெங்கேயோ சுற்றுனது, நான் இங்கேயே பிடிச்சிருக்கணும். இது டேம் ஆகட்டும். இந்த ஒன் ஷாட்டில் விழுதுன்ட்டு பெருசாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒன் ஷாட் புல்லட் செய்கிறதுக்கு எனக்கு பெரிய இதுவாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், நார்காட்டிக் செய்கிறதுக்கு 100 நார்காட்டிக் வேணும். ஸோ அதனால தான் ஒன் ஷாட்டில் விழுது இதெல்லாம். ஓகே, ஸோ இது எப்படியும் டேம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா. நம்ம வீட்டுக்கிட்டே பிடிக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். நான் எங்கெங்கேயோ சுற்றுறதுக்கு, நான் இந்த இடத்துலேருந்து டைனோஸ்லாம் டைம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா டைனோஸ்லாம் கிடைக்கும்.
ஃபெதர்லைட்டு ஃபீமேலா? இல்லை ஃபீமேல் தான், பட் ஆல்ஃபா அன்ஸ்டேபிள் கிபிலு. டேய் எப்படா டைம் ஆவ, எவ்வளோ நேரம் அப்படியே கிடக்கலாம். சரி ஓகே, சிமி வீட்டு பக்கத்தில் தான் இருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிக்கிட்டு போயிட்டே இருப்போம். மேக மோடு வேறு சம்பவம் பண்ணுது. இருங்க, இது என்ன, அது டொடிகிரஸ், இது ஆல்ஃபா மித்திக்கல் கேபிள். சரி ஓகே, அப்படியே பறந்து போட வைவின். நைட்மேர், ஓகே. இதுவே ஃபீமேல் வெர்ஷனாக இருந்தால் தட்டி தூக்கிலாம், அல்டிமேட் ரேஜிக்கு பில். ப்ரைம் கார்டியனு ஒன்று ஃபீமேலில் இருந்தனா ஹை லெவலில் இருக்குது, இல்லைனா எதுவும் இல்லாமல் இருக்குது. நைட்மேர் ஜாம்பிக்கு பில், ஓகே எஸ். சரி இருங்க, இந்த சைடு ஒரு பட்டான் இருக்குல்ல, இதையும் பிடிச்சி வச்சிரும். நைட்மேருக்கு பில், ஓகே, இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் ஜாம்பி டைப்பு முட்டை போடுமான்னு தெரியலையே. ஓகே, அங்கிட்டு எவனா வச்சிருக்கானா, ஒப்சிலிடன் டெலோபோசாரஸ். சாவனம் பிடிச்சா ஒப்சிலிடர் நம்மளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஓகே, நம்ம பயலுகள்லாம் என்ன பண்ணுறானுங்க, டேம் ஆகிட்டானுங்களா இல்லையா? ஏ கைஸ், டோடிகிரஸ் டேமிங்கில் தான் இருக்குது. ஓகே சூப்பர், அப்போனா போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நம்ம மட்டும் தான் செத்துருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், நான் போயிட்டு அப்போ அந்த டோடிகிராஸை தூக்கிட்டு வந்துடுறேன். ட்ரைக்கு உள்ளே பிடிச்சி போட்டுருவோம். ஓகே, ட்ரைக்கு கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அந்த பெடரான் மட்டும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு அந்த டோடி கிராஸை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். என்ன டைம் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. இந்த சைடு ஒன்றும் பெருசாக கடுப்பேற்ற டைனோஸ் எதுவும் இருக்காது. சரி ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கட்டும், நம்ம போயிட்டு அந்த டோடி கிராஸை தூக்கிட்டு வரும். டைம் ஆகுமா என்னன்னே தெரில. அல்ஃபோ காஸ்மிக்கு நைட்மேரு, இது பிடிச்சிட்டுனா நல்லாயிருக்கும், நைட்மேர் கிபிள் செய்யலாம். இது டேம் ஆகுடா, டேம் ஆகுடா, நைட் வேறு ஆக போகுதுரா. ஆமாம் கைஸ், நைட் வேறு ஆக போகுது. நைட் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் ஃபுல் இருட்டு குப்புன்னு இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் டே தான் போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் நைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஒன்றுமே தெரியாது, ஃபுல் இருட்டு, அப்படியே கும்முன்னு இருக்கும் இருட்டு. அதனால் நம்ம இப்படியே இருப்போம். சமணர், சமணர், ஓகே சமணர், ஓகே இதை பிடிச்சிடலாம். ஓகே சமணர், எல்லாம் நார்மல் டூடுவா தான் சுத்திட்டு இருக்கான். ஓகே, அந்த பெட்டன் டைம் ஆயிடுச்சு, அதை போயிட்டு எடுத்துட்டு வரும். இந்த இடத்துல சுற்றிருந்தாலே இந்நேரம் நம்மளுக்கு நிறைய டைனோஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு போனேன். நைட்டு வேறு செம்மையாகுது.
ஃபுல் நைட்டு ஒன்றுமே தெரியாது கைஸ் நைட்டில். இதில் நம்ம வீட்டுக்கு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வெளிச்சம் வரும். எவனோ அதிருது அதிருது அதிருது, எவனோ நடந்து வரான். காசு சாரஸும் டைம் ஆகிட்டான், இருங்க அவனையும் தட்டி தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ கைஸ், டக்கு 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 டக்குன்னு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நைட்டு ஸ்கிப் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தான் நம்ம வந்து தங்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை போடுறதுக்கு டைனோசர்ஸ்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணணும் கைஸ், அதுதான் மெயினு. எந்த இடத்துல ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு தெரில. ஸோ லேக் இல்லாமல் இருக்கணும். ஓகே, நம்ம வீடு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. மேலே ஏறோம், மேலே இந்த ஸ்டாப்பிங் போர்டு. ஓகே கைஸ், ஸோ நம்ம பிடிச்ச டைனோஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு வந்துடுவோம். திடீர்னு எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட சமாளிச்சிடலாம். எங்கேயா இருக்குது? ஓகே, மொத்தம் இப்போ நாலு பிடிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அஞ்சு இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் பேசோசாரஸ் ஒன்று சுற்றிட்டுருக்கு. ஓகே, அன்ஸ்டேபிள், ஓகே இருக்குது கைஸ். எதையுமே விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் தட்டி தூக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய டைனோ சுற்றிகிட்ருக்கு, நான் தான் எங்கெங்கேயோ சுற்றிகிட்ருக்கேன். இங்கே இருந்து எல்லா டைனோஸும் பிடிக்கலாம் போல். ஸோ இப்போ நம்ம இன்னும் பிடிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிடிச்சாச்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டைனோ இன்னும் நம்ம பிடிக்க வேண்டியது இருக்குது கேஸ். சரி ஓகே, இந்த இடத்துல இது அப்படியே இருக்கட்டும். நம்ம போயிட்டு அந்த டோடி கிராஸு, ஒரு வேளை நம்ம அர்ஜென்டாவிஸ் அங்கே உயிரோடு இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் எனக்கு அர்ஜென்டாவிஸ் செத்தா மாதிரி காட்டில், ஆனால் அந்த இதில் ஒரு டீரெக்ஸ் ஒன்று இருந்தது, டெக் டீரெக்ஸு. என்ன அதுக்குள்ளே டைம் ஆகிட்டே? ஓகே, விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தோன்ன, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம நேராக போவோம். ஓகே எஸ், நம்ம இப்போ அவ்வளோ தூரம் போனோம். இங்கே எவனை கீழே வட்டம் விட்டுட்டுருக்கானே யார் தெரியுது. கண்டிப்பாக ஹையன் டைனோஸாக தான் இருக்கும். எத்தனை ஸ்பிரிச்சுவல் டைப்பா இது? தேடுங்க ஃபுல்லாகவே இந்த டைமில் அப்படியே நைட்டு மாதிரி தான் இருக்குது. எது நைட்டு எது நை பகல்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ எங்கேயோ சுற்றிட்டுருக்கேன். எத்தனை கிபில் ஸ்பிரிச்சுவல் ட்ரக்ஸு, எத்தனை கிபில் இருக்கா? எத்தனை கிபில் இருக்குது? ஓகே, இப்போ இந்த டீரெக்ஸை பிடிச்சிடலாம் கைஸ். சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது நம்மள்கிட்ட. இருபத்தி ஒன்பதாயிரம் டாப்பர் தான், இதுவும் ஒன் ஷாட்டு தான், டக்குன்னு முடிஞ்சிடும். என்ன ஆகர் ஐட்டம் புசுக்குன்ட்டு கிட்ட வாடா டேய், ஓடி வா ஓடி வா ஓடி வா, மாட்டிக்கோ. இதுதான் ஓவராக கத்தக்கூடாது. ஏய் ஃபீமேல் தானே இது? ஓகே ஃபீமேல் தான். ஓகே, 100% பிடிக்க முடியுமா? அப்போ பிடிச்ச நல்லா தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். ஐயோ, விட்ட கீழே விழுந்திருப்போம். என்னடா இந்த மாதிரி இடத்தெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த இடத்துல ஒரு பட்டரான் ஒன்று பறக்குது. மித்திக்கல் கிபில், ஓ ஐயோ, மேல் வெர்ஷனா? அதுவும் சைரன் டைப் கைஸ், அது சூப்பராக இருக்கும். அது பிடிச்சிருந்தனா? ஏய், ஒன்றாச்சும் சாப்பிட்டே இல்லையாடா, என்னடா ஒன்று கூட சாப்பிடல நீ இன்னும்? ஓகே சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்னும் கொஞ்சம் போயிட்டு தேடிட்டுருப்போம்.
ஏன்னா இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் மற்ற டைனோஸுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா செலவாகிட்டு இருக்கோம். மித்திகளுக்கு இப்படி இதோ இருக்கு, கேலிமஸை பிடிச்சிடலாம். ஸ்பூக்கியா, என்ன ஸ்பூக்கின்னு வருது? சரி ஓகே, ஸ்பூக்கி பிடிப்போம். ஸ்பூக்கி சைரன் பேட்டடான் மித்திகளுக்கு பில்லு. ஓகே சார், அந்த அங்கே இருக்க அந்த ரெண்டு டேனோவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற டேனோ தான் கைஸ். ரெண்டுத்தையும் தட்டி தூக்க வேண்டியது தான். ஏன் சிலை மாதிரி இருக்கான்? டெலிபோர்ட் ஆயிட்டானா? அட கிழிஞ்சு பிடிச்சவனே. மித்திகளுக்கு பில் ஓகே, லிஸ்ட்ல இவனையும் சேர்த்துக்கோ. அந்த சைடு ஏறாமல் பிரைம் ரிசோர்ஸ் கிபிள், யூட்டிலிட்டி கிபிள். ஓகே கைஸ், அங்கே இருக்க பாசோரஸ் அவனையும் நம்மளுக்கு தேவைப்படுவான், அவனையும் பிடிப்போம். அடிப்பானோ? ஓகே, கார்டியன் மெயில் வெர்ஷனு தேவை கிடையாது, ஆனால் இந்த பாசோரஸ் நம்மளுக்கு தேவைப்படுவான். இவனை வச்சுன்னா சூப்பராக ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி விடுவாங்க சிவன்லாம். ஏன் இவனை ட்ராக் பண்ண முடியல? ஒரே டைமில் எத்தனை மூணு டைனோ ட்ராக் பண்ணலாம்ல? அந்த ரெக்ஸ் ஒரு பைட் எடுத்துட்டான். இங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க. இவன் ஏன் இவனை ஏன் பிடிக்க முடிய மாட்டேங்குது? கேலிமஸ் மண்டேனா ஸ்பூக்கின்னு பேர் வச்சிருக்காங்க இவனுக்கு, ஸ்பூக்கி. ஆனால் நம்ம ஆல்ரெடி இன்னொன்று மித்திக்கல் டைப் ஒன்று அடிச்சிட்டோம்ல. ஓகே, அந்த இது பேசுகிற ஸ்டெம் ஆயிடுச்சு. எஸ் எவனா ஒருத்தவனாச்சும் டைம் ஆகிறானான்னு பாருங்களேன். ஏய் சீக்கிரம் டைம் அவங்கடா டேய். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் சேஃபான பிளேஸாக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பாருங்க, இந்த டூடு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் டூடு, அதுவும் ஃபீமேல் விஷன். இறா இறா இறா, ஓடாதரா ஓடாதரா, தேவடா நீலாம் எனக்கு. ஓகே, போட்டு விட்டாச்சு. டீரெக்ஸை சாப்பிடுவானா மாட்டானா? அடிச்சு போட்டு அங்கேயே வச்சிருக்கிறேன். நம்ம இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபைட்டிங்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுறதுக்காக தான் இவனுங்க உருவாக்கிட்டு இருக்குது. ஓகே, டீரெக்ஸ் டைம் ஆயிட்டான். நான் இப்படியே வந்திருக்கலாம் போலையா, ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இத்திட்டு வந்தேன்? மட்டா டீரெக்ஸ் உள்ள ஓடியா, உள்ள ஓடியா. ஓகே, இங்கே இருக்க பெட்டடானும் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒன்றே ஒன்று அந்த டூடு மட்டும் டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்து நீ ஓடிட்டு வேண்டியதுதான். ஓகே, டூடும் டைம் ஆகிடுச்சு. வேற ரெஸ் டூடு டூடு எங்கே போச்சு? அந்த ஒர்க் இன்னும் நம்ம பிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஜி ஓகே ஆல்ரெடி பிடிச்சாச்சு, கார்டியன் பிடிச்சாச்சு, காஸ்மிக் பிடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்டுக்கு போவோம் கைஸ். இந்த சைடு பாருங்கள், ஒரு ஓய்வு ராப்டர் இருக்குது. ஸோ நமக்கு இது தான் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை கொஞ்சம் அதிகமாக போட வைக்கும். ஆக்சுவலி என்ன கேபிள் கேட்குது? மித்திகள் கேபிள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வீடு பக்கத்தில் தான் வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு கேபிள் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே டேம் பண்ணிவிடும். ஓகே, இப்போ மித்திகள் கேபிள் போயிட்டு செய்வோம்.
பர்ஃபெக்ட். அந்த ஓவிய ராப்டர்னு டைம் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கான வேலை சூப்பராக முடிஞ்சிச்சு கைஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிடிச்ச டைனோஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபார்ம் ஒன்று ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஃபார்மை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் கிபில் செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கிபில்னு நினைக்கிறேன். ஸோ பீட்டா கிபில் செய்யணும். சரி விடுங்க பார்த்துக்கலாம். வந்தாச்சு தேமாவோட அடி. ஓகே தேமாயிட்டம் கொடுத்த உடனே பையன் சும்மா சூப்பராக தேமாயிட்டம் பாருங்க. அப்படியே இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடுறோம். ஓகே எல்லோரும் இந்த இடத்துல இறக்கி விட்டுலாமா? இந்த இடத்துல இறக்கி விட்டுலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் ஒன்று போடணுன்னு பாதியில் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு வச்சேன், அப்படியே நிறுத்திட்டேன். சைக்கிளோடாக்ஸு ஆன்டிமேட்டரு அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி பேசிக் டைப் டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டூடிகிராஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிபிலுன்னு தெரியல, மறந்து போச்சு. ஸோ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை கண்டுபிடிச்சி அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்து அதையும் சேர்த்து நான் தூக்கிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் லெவல் வந்து ஃபார்ம் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டைனோஸ்லாம் போடுற முட்டைகளை வச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஃபார்ம் ஆரம்பிக்கணும். அந்த செடி ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சு நெக்ஸ்ட் கிபில்குள்ளே போகணும். ஸோ நெக்ஸ்ட் கிபிலில் போன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி எல்லா டைனோஸையும் பிடிச்சோமோ அதே மாதிரி அதுலேயும் எல்லா டைனோஸையும் பிடிக்கணும். அந்தந்த கிபிலில் பிடிக்கிற டைனோஸ்லாம். ஸோ அதை பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு அதில் என்னென்ன கேட்குதோ அதுக்கப்புறமேட்டு அப்படி அப்படியே ஒன் பை ஒன் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.